தமிழ்த்தலை வாஸ் வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ். மக்களே, பிகேஎல் சீசன் 10 ஒன் லாஸ்ட் டைம் நீங்க தமிழ்த்தலை வாச பாக்கணும்னா இந்த மேட்சை மிஸ் பண்ணாதீங்க. நான் உங்கள் TNR கமெண்ட்ரி பாக்ஸ்ல என்னோட கபடி லெஜெண்ட் அண்ணன் சேர்லாதன் இருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் மக்களே. ஜெயிக்கிறோம்ல? கண்டிப்பா சொல்லிட்டீங்கல்ல, சூப்பர்னு. மணிந்தர் ஃபர்ஸ்ட் ரைடுக்கு, மணிந்தர் முக்கியமான ரைடர். அவர் மட்டும் முக்கியம் கிடையாது, நித்தினும் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஜெயிக்கிறோங்க, வெற்றியோட முடிக்கிறோங்க. மணிந்தரோட பர்ஃபார்மன்ஸ் ரைட்டில் ஸ்கோர் பண்ண முடியலைனாலும் அந்த இந்த மேட்சில் நிறையா மேட்சில் பார்க்கும்போது லெஃப்டில் போய் ஒரு போனஸ் ட்ரை பண்ணுறாங்க. அந்த ட்ரை பண்ணுறத நம்ம கவர் பண்ணி ஆட கற்றுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். டிஃபெண்ட் இருக்கு. எக்ஸாக்ட்லி, போனஸை ஈஸியாக கன்சீட் பண்ணக்கூடாது. ரைட்லேருந்து லெஃப்ட் போகிறாரு, நம்மளும் போனஸ் போட்டிருக்கோம். பதிலுக்கு பதில் நரேந்தர் போனஸ் எடுத்துருக்கிறாரு. நீங்கள் மட்டும்தான் போடுவீங்களா போனஸ் நாங்களும் போடுவோம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ், நம்ம டிஃபென்ஸ் நரேந்திர அடிச்ச அவசரப்பட்டு ஆங்கில் வச்சுட்டாங்க. பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணுறது நல்ல விஷயந்தான். செகண்டில் இருந்து ட்ரை பண்ணால் தான் போனஸ் போடுறதுக்கு பயப்படுவாங்க. ஆமாங்க, இன் பொசிஷன் அதனால தான் வச்சுருக்காங்க. ஹிமான்ஷு யாதவ் வந்து அங்கே போனஸ் போடுவார், முயற்சி பண்ணுவார்னு தான் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் அவசரப்பட்டார், பட் இட் இஸ் ஓகே. ரெண்டு சிந்தே பிரதர்ஸ் அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, ஆதித்யா அண்ட் சுபம். தொட்டார தொட்டிருக்காரு ஆதித்யா கான், லெஃப்ட் கார்னர் வந்து ஆதித்யா அவுட். இதுதான் கரெக்டா, அது பிளேயர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ல போனாக்க பேக் ஃபாலோ வர முடியாது. கரெக்டா ஃப்ரெண்ட்ல தொட்டுட்டு ஈஸியான இது. இப்ப ரைடர் இல்ல, ஒரு போனஸ் விட்டாலும் பரவாயில்ல. ஒரு போனஸ் விட்டுட்டு கேட்ச் பண்ணோம்னா ஆல் அவுட் பண்ணிடலாம். ஆல் அவுட் பண்ணிட்டா லீட் ஆயிரும். லீட் ஆகிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். அட்டகா சொன்ன அழகா பாட்டாவே பாடிட்டீங்க. இந்த சுபம் சிந்தே தான் ரிவர்ஸ் பிக்சர்ல 11 டேக்கிள் பாஸ் எடுத்திருந்தார், நம்ம தோக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு. அவசரப்படாதீங்க, தமிழ்த்தலை வசனம் ரொம்ப பிடிக்கும் அவரு. போய் அவுட் ஆகிக்கலாம், போனஸ் கூட கொடுத்துடலாம் அண்ணா சொன்ன மாதிரி. ஆனால் அமுக்கிருக்காங்க, எப்பா பஸ்டமி பிடிச்சிருக்காரு. சோ ஆல் அவுட், அல்ட்ரா டெக் ஆல் அவுட். நாங்க இரு ஒன்ன டேக்கிள் பண்றோம்னு பண்ணிட்டாங்க. எங்க பஸ்டமி வெளில போயிட்டாரா? எதுக்கு? போனஸ் பிளஸ் 1 பாயிண்ட் பெங்கால் வாரியர்ஸ். ஓ டேட் சேவ். ஓ வெளில போயிருக்காருங்க. என்னங்க இது, பஸ்டமி பிடிக்கிறதுக்கு முன்னாடி கால வெளில வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓ ஆமாங்க, கால் கம்ப்ளீட்டா வெளில போயிடுச்சுங்க. சூப்பர் டாக்கிள் சிச்சுவேஷன்ல நரேந்தர் கேட்ச் பண்றது கஷ்டம். ஆனா ஐயோ ஈஸியா டாக்கிள் பண்ணிட்டாங்க. அந்த ஜம்ப் பண்ணி அந்த ஃபாஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்கணும், ரிலீஸ் பண்ணாம அந்த ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. டிராப் சூப்பர் டாக்கிள்ங்க. என்னங்க இது, ஆல் அவுட் நினைச்சோம். எப்பா எப்பா டென்ஷனை கூட்டாரு, தொட்டாருங்க. பின்னாடி போக முடியல, அபிஷேக் அவுட் ஆயிருக்காரு. குயிக்கா ரிட்ரீட் பண்ண முடியல, 5 பேர் இருக்கும் போது அவுட் ஆயிருக்காரு. விறுவிறுன்னு இருக்க போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்க 9-10 ஒன் பாயிண்ட் கேம். மாட்டினாரா விஷால் சேகலே, தொட்டாரா, அட்டடா அவுட் ஆயிருக்காரு. ரொம்ப க்ளோஸா போய் முடிச்சிருக்காரு, அவுட் ஆயிருக்காரு விஷால் சேகல். 40-69 வராது. அந்த பையனை ஆரம்பத்திலே நம்ம பயன்படுத்திருக்கணும். அங்க என்ன பஸ்தமி, தேவையில்லாத பாயிண்ட்டுங்க. சாகர மிஸ் பண்றங்க, போனஸ் பிளஸ் 1. இங்க ஒரு அடி முன்னாடி வச்சா ரெண்டு அடி பின்னாடி போறோம். பவர்ஃபுல்லா அடிக்கணும், உள்ள வச்சு அடிச்சோம்னா அந்த பிரஷர் இருக்கும், பயம் இருக்கும் அப்படினு பயம் காட்டோ பாப்போம்னே. அது மாதிரி விளையாடவே மாட்டேங்கறாங்க. அட்வான்டேஜ்ங்க, அந்த பிரஸ் ஹோம் பண்ணனும் அண்ணா சொல்ற மாதிரி. இப்படி போடுங்க, அருமைங்க. கடைசியில விஷால் சகல் பிடிச்சிருக்கிறாரு, சிறப்புங்க. ரெயிலிங் கலக்கினாரு, டிஃபென்சிங் கலக்கினாரு விஷால் சகல். இந்த மாதிரி டாக்கிள் பர்ஃபெக்டா பண்ணாதான் ரைடருக்கு ஒரு பிரஷர் கிடைக்கும். பையன் ஒரு பாயிண்ட் எடுத்தா சூப்பர் 10 வருவோம். தொட்டாரா போனஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், பட் ஐ திங்க் போனஸ் வந்துருச்சுன்னு தோணுது. அற்புதம், அற்புதங்க, அட்டகாசங்க, தொல்லை குதிச்ச இந்த சிங்கம் குட்டி பாயிண்ட் எடுத்திருக்காரு. வாட்டர் ரைட் ஃப்ரம் நரேந்தர் கண்டோலா, யூ பியூட்டி. ரெட் சேவ், 3 பாயிண்ட்ஸ். சூப்பர் ரைடுங்க, என்ன மாதிரி ரைடு. அவரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆஃப் தி சீசன் சொல்லலாம்.
எம்பி குதிச்சாரு, போனஸும் போட்டா மாதிரி நம்மளுக்கு தோணுது. பாப்பங்க எப்படின்னு அருமைங்க, அந்த செயினை தாண்டி விழுந்தார். அதுக்கப்புறம் அந்த அவேர்னஸ் பாருங்க, ரீச் வந்து லைனுக்கு இருந்தது பார்த்தீங்களானே, அதுதான் ரைடரோட பர்ஃபெக்ட். அருமையான டைமிங் டேக்கிள், இதுதான் இது மாதிரி காம்பினேஷன் டேக்கிள் பண்ணாதான் பண்ண முடியும் மணிந்தரை. ஆனால் ஹெவி ஃபிகர், பவர்ஃபுல் ரைடரு. ஆஃப் டேத்துக்குள்ள இரண்டு முறை ஆர் அவுட் பண்ணா இந்த மொமெண்டம் கிடைக்குங்க. விஸ்வாஸ் உள்ள வராரு, போனஸ் எடுத்தாச்சு மக்களே, முடிஞ்சது முடிஞ்சது, கரெக்டா சொன்னீங்க. வெல் டன், அழகா பிரெடிக்ட் பண்ணிருந்தீங்க. அல்ட்ரா டெக் ஆல் அவுட், போனஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு 3 புள்ளிகள் கிடைக்கும். வெல் டன் தமிழ் தலைவாஸ். அது கண்டிப்பாக நம்ம விளையாடும் போதுன்னு இல்லை, வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம டீம் ஒரு மாதிரி தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு உணர்வோடு தான் அந்த ரொம்ப பதட்டப்படுறோம், வேகப்படுறோம். அருமை நினைக்கிறேன் பாப்போம் சொல்லிட்டு சீவே பார்த்துட்டாரு, அருமையாக டுக்கி போட்டாரு. 3 ஆச்சு, காலு போச்சா, தாண்டுதா, தாண்டிடுச்சு, தாண்டிடுச்சுன்னு தோணுதுனே. இட் இஸ் ஏ 4 பாயிண்ட்ஸ். 4 பேர் இந்த டீமை பத்தி பேசணும், 4 பாயிண்ட் இந்த மேட்ச்ல. இரண்டாவது சூப்பர் ரைட் விஷால் சகலுக்கு பின்னி பெடல் எடுத்திருக்காரு இந்த இளம் வீரர், பழிச்சுட்டு வந்திருக்காருங்க. வாட் அவேர்னஸ் ரவிக்கு பாருங்க. எம் பாயிண்ட் பெங்கால் வாரியர் சேலஞ்ச் ரெடர் அவுட், ஆடிசன் ரெடர் செட் 4 பாயிண்ட்ஸ், ப்ளீஸ் ரிவ்யூ, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவங்க ரிவ்யூ கேட்குறாங்க. டூ டச் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் டுக்கி போட்டாரு, ரெண்டு பேர் அங்கே காலியாக வாங்க. அப்புறம் 4வது ஒருத்தர் வருவார், எப்படி கிராஸ் பண்ணாருங்கிறத பார்ப்பீங்க. வாட் அவேர்னஸ்ங்க, 100% கிராஸ் பண்ணியிருக்கிறாரு, சந்தேகமே கிடையாதுங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும், ரிவ்யூ அன்சக்சஸ்ஃபுல், ரிவ்யூ அன்சக்சஸ்ஃபுல், லக்கு கிடையாதுங்க, விஷாலோட பிளக்குங்க. என்ன மாதிரி ரைடு இந்த பையன்கிட்ட இருந்து, அதுவும் யங் பிளேயர்ல நல்ல டேலண்ட், நல்ல ஸ்கில்ஸ் இருக்கு. வணக்கம் மக்களே, பரவாயில்ல, கார்னர்ல ரீச் பண்ணி தொடும், அருமையான கேப், அருமையான செக்கிங். பின்னாடி ஃபாலோவில் பிளேயர் வர்றதை பார்த்துட்டு உட்காந்து கேப் யூஸ் பண்ணுறது, இதுதான் ஒரு டேலண்டான பிளேயர், டேலண்டான ரைடுன்னு சொல்லலாம். ஃபேண்டாஸ்டிக்ங்க, நரேந்தர் இன்னைக்கு அன்ஸ்டாப்பபிளா இருக்காரு. முதல் பாகத்திலே 15 புள்ளிகள் பெற்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன்லனா ஒரு பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 15 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இல்ல, அதான் கண்டினியூவா சக்சஸ் ஆகும்போது ஒரு ரைடருக்கு கண்டினியூவா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் தெரியும், பிளேயர்ஸ்க்கும் ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். என்னுடைய ஃபேவரட் மனிந்தர் சிங், அருமையான டை ஹோல்டு, இதே மாதிரிதான் விஷால் ஒரு அருமையான பிளேயர், ஒரு ஸ்கில் உள்ள பிளேயர். ஆனால் தமிழ் தலைவாசை பொறுத்த அளவுக்கு அண்ணா, இந்த சீசன்ல நம்ம எந்த மேட்சஸ்லாம் வெற்றி பெற்றிருக்கோமோ, பெரிய ஆஹா ஆஹா, கார்னர்ல மறுபடியும் அமீர் ஹுசைன் பஸ்தாமி இன்னைக்கு வேற லெவல் ஆட்டம் காமிச்சிருக்காரு. அவருடைய 4வது டேக்கிள் பாயிண்ட். தபங் ஜாலி பிளே ஆஃப்ஸ்ல இருக்காங்க, ஆனா காமெண்ட்ரி பாக்ஸ்ல உங்க கூட நாங்க இருக்கோம். நான் பாவனா பாலகிருஷ்ணன், என் கூட கபடி லெஜண்ட் தர்மராஜ் சேர்லதன். நாங்க உள்ள வரத்துக்குள்ள அவங்க வெளில போயிட்டாங்க, அல்ட்ரா டெக் ஆல் அவுட் அங்க ஆயிருக்கு மக்களே. தமிழ் டீம்ல தமிழ் வீரர்கள் கலக்கணும், அதுதான் நாங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இங்கேயும் சப்ஸ்டிடியூட் கெலோருங்க, சைமிங் சாங் வந்திருக்காரு, ஆனா அவரை மடக்கி போட்டிருக்காங்க தமிழ் தலைவர்.
ஆல் அவுட்டுக்கான நேரம். 6வது ஆல் அவுட் ஆவாங்களா இந்த ஒரு ரெய்டில் பெங்கால் வாரியர்ஸ். உள்ளே வந்திருக்கிறது ஆதித்யா ஷிண்டே. கண்டிப்பாக ஆல் அவுட்டு இந்த ரெய்டில் பண்ணுறாங்க. ஒரு போனஸ் விட்டுட்டு டேக்கிள் பண்ணலாம், ஆனால் போனஸே கொடுக்காம இன்னும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. விடுங்கப்பா, ஒரு போனஸ் கொடுத்துட்டு அப்புறம் டேக்கிள் பண்ணுங்கப்பா, பரவாயில்ல. அருமையான ஆங்கிலு, அதுவும் செல்வமணி நம்ம பையன் ஒரு ரைடரா இருந்து வந்து செகண்ட்ல இருந்து ஒரு ஆங்கிள் வச்சு அந்த ஆல் அவுட்ட பண்ணிருக்காங்க. சூப்பர் டாக்கிள் ஆன் பெங்கால் வாரியர்ஸுக்கு. நடக்குமா அல்லது இந்த தமிழனுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கா? ஃபர்ஸ்ட் ரைடு தான், ஒரு சான்ஸ் கொடுத்தத அத பூரா சக்சஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பிளேயர் ராம். சூப்பர் டாக்கிள் இங்க நடத்தி இருக்காங்க. அண்ட் வித் தட் வரலாறு படைச்சிருக்காங்க இந்த ஒரு போட்டியில தமிழ் தலைவர். தி ஹையஸ்ட் ஸ்கோர் இன் பிகேஎல் ஹிஸ்டரிங்க பதிச்சது தமிழ் தலைவர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிமெம்பர் தி நேம், ரிமெம்பர் தி டீம். சூப்பர் டாக்கிள் எங்களுக்கு பத்தாது, இன்னும் வேணும், நாங்க உச்சத்தை எட்டணும் அப்படின்னு அந்த ஸ்ட்ரகிள் செம்மையா இருக்கு. குவனுடைய ஸ்ட்ரகிள் பயங்கரமா இருக்கு. ஆனால் டைம் அவுட் ஆகும். ராக் சூப்பர் டாக்கிள் தமிழ் தலைவாஸ்து. அருமையான டைமிங்க்கு அருமையான சூப்பர் டாக்கிள். நான் சொன்னதே சூப்பர் டாக்கிள், அது ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் தான். இருந்தாலும் நான் அதை சொன்னதே உங்களுக்காக. உங்கள் ஃபேவரட் பிளேயர் ஒரு 200 எடுத்தா அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. ஏன்னா இன்னைக்கு நான் மனிதர்னு சொல்றதை விட நீங்க தான் அதிகமாக சொல்லியிருக்கீங்க போலயே. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அன்பார்ச்சுனேட்லி இங்க ஒரு டாக்கிள் நடந்திருக்கு. ஆனால் போனஸ் எடுத்திருக்காரு. பாதி பாதி பாயிண்ட் கூட எடுக்கல பெங்கால் வாரியர்ஸ் இன்னைக்கு. நம்ம பிளேயர்ஸுங்கள்ட்ட அதுக்கு தான் நான் சொல்கிறது. அப்பப்போ அருமையான ஒரு ரைடு பாயிண்ட்டு, ரைடர் சேஃபு, பரவாயில்ல. ஆஹா, ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த ஆல் அவுட் ஆகாமல் இருந்திருக்கலாம், மாசான முத்து சேஃபாக ஆடிட்டு வந்திருந்தா. ஏன்னா லாஸ்ட் ஒன் மினிட் தான் இருக்கு. நரேந்தர் கண்டோலா முதல் பாகத்தில் 15 புள்ளிகளை பதிவு செஞ்சாரு. தட் இஸ் த ஹையஸ்ட் திஸ் சீசன். அதனால நிறைய நல்ல மெமரிஸ் இருக்கு தமிழ் தலைவாஸுக்கு. ஆட்டம் முடிஞ்சிருச்சு, ஒரு பாயிண்டை எடுத்து தமிழ் தலைவாஸ் இந்த ஆட்டத்தை முடிக்கிறாங்க. 74-37. கிரேட் ஃபினிஷ் டு அன் ஆர்டினரி கேம்பெயின் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால நம்மளுடைய ஹெட்டை கொஞ்சம் ஹையாக ஹோல்ட் பண்ணிட்டு ப்ரைடோட இந்த சீசனை க்ளோஸ் பண்ணலாங்க கண்டிப்பாக.